Hi friends, welcome. This is Sakthi. In this video, we will talk about XS 1.5 8 sum. So, 8 sum is very easy and sum sum. So, concept is very easy. So, given question, f of x, g of x, h of x. F dot g dot h equal f dot g dot h. Okay, so, this is the bracket change. Pani. Okay, accessibility law, bin sulinam padichirpom. So, adhi use pani namlukke prove pan sulinam. So, first question, enna kuduthirukanga appdin pathina, f of x equal x minus 1. Okay, la. Next, enna kuduthirukanga appdina, g of x equal 3x plus 1. Next, and finally, h equal x square appdin kuduthirukanga. So, first, na prove panna vendi enna na, f of g of h prove pannu. Okay, la. So, idu prove pannuradhukku na enna pannu appdin pathina. So, first, na g of f of x na prove pannikiren. So, okay, la. இது வந்து LHS எடுத்துக்கிறேன். ஸோ LHSில் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், G ஆஃப் F டாட் ஆஃப் G, ஓகேங்களா, இன்ட்டு எக்ஸ். ஸோ அதோடைய ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ். ஸோ சிம்பிள் தான், ஆல்ரெடி பழைய மெத்தட் தான் நம்ம போக போகிறோம். எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ் என்னது, ஜி ஆஃப் எக்ஸ் என்னதுனா 3x plus 1 இருக்கு. ஓகேங்களா, நெக்ஸ்ட் எஃப் ஆஃப் எக்ஸ், ஓகேங்களா, எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன எக்ஸ் மைனஸ் 1. ஸோ எக்ஸுக்கு இந்த வேல்யூ அப்படியே அப்படி பண்ணுறோம், 3x plus 1 மைனஸ் 1, ஓகேங்களா, பிளஸ் 1 மைனஸ் 1 கேன்சல் 3x. அப்போ எஃப் டாட் ஜிக்கு என்ன ஆன்சர், 3x இருக்கு. ஓகேங்களா, நெக்ஸ்ட் நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஃப் ஆஃப் ஜி ஆஃப் ஹெச் ஃபைண்ட் அவுட் பண்ணுமா. ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஃப் ஆஃப் ஜி ஆஃப் ஹெச்சுக்கு, ஸோ இது எப்படி ரைட் பண்ணலாம்னா, இந்த இடத்துல எக்ஸ் அப்படின்னா எஃப் டாட் ஆஃப் ஜி ஹெச் ஆஃப் எக்ஸ் ரைட் பண்ணலாமா. ஓகேங்களா, ஸோ இது என்ன வரும் அப்படின்னா, ஜி ஆஃப் ஜி எக்ஸ் ஹெச் எக்ஸ் அப்படின்னா ஹெச் ஆஃப் எக்ஸ்க்கு நம்மளுக்கு என்ன வரும், எக்ஸ் ஸ்கொயர். ஓகேங்களா, ஸோ அதை எடுத்து அப்ளை பண்ணுறோம். ஸோ அப்ளை பண்ணால் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா, த்ரீ. ஓகேங்களா, எஃப் ஆஃப் ஜியை எக்ஸ் ஸ்கொயருக்கு என்ன பண்ணுவோம், அப்போ த்ரீ இன்ட்டு எக்ஸ். அப்போ த்ரீ எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர், அப்போ த்ரீ எக்ஸ் ஸ்கொயர். ஓகேங்களா, இதுதான் நம்முடைய எஃப் ஆஃப் ஜி ஆஃப் ஹெச். ஓகேங்களா, நெக்ஸ்ட் நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செகண்டு எஃப் ஆஃப் ஜி ஆஃப் ஹெச் ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். ஓகேங்களா, எஃப் ஆஃப் ஜி ஆஃப் ஹெச் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். ஸோ இது எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுவும் ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். ஃபஸ்ட்டு ஹர்ஹெச்எஸ், இது நம்மளுடைய ரைட் ஹேண்ட் சைட். இது இந்த இடத்துல எக்ஸ் அப்படியே அப்ளை பண்ணால் நம்மளுக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இது எப்படி ரைட் பண்ணலாம், ஸோ சிம்பிள் தான், எஃப் ஆஃப் ஜி ஆஃப் ஹெச் ஆஃப் எக்ஸ்ன்னு ரைட் பண்ணலாமா. ஓகேங்களா, ஜி ஆஃப் எஃப் ஆஃப் ஹெச்னு ரைட் பண்ணலாம். ஸோ எஃப் ஆஃப் ஜி ஆஃப் ஹெச் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயருக்கு ஹெச் ஆஃப் எக்ஸ்க்கு நம்மளே தெரியும் எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு தெரியும், எக்ஸ் ஸ்கொயர் அப்ளை பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் ஹெச் எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ் ஸ்கொயருக்கு என்ன பண்ணோம், ஜி ஆஃப் எக்ஸ்க்கு த்ரீ எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒன். ஓகேங்களா, நெக்ஸ்ட் இதுக்கு என்ன பண்ணோம், ஸோ எக்ஸோட வேல்யூஸ் இங்கே அப்படியே ரைட் பண்ணோம். அப்போ த்ரீ எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒன் மைனஸ் ஒன், ஸோ பிளஸ் ஒன் மைனஸ் ஒன் கேன்சல் த்ரீ எக்ஸ் ஸ்கொயர். ஸோ எல்ஹெச்எஸ் ஈக்குவல் ஆர்ஹெச்எஸ். ஓகேங்களா, எல்ஹெச்எஸும் ஆர்ஹெச்எஸும் எப்படி இருக்கு, ஈக்குவலாக இருக்குது. தேர்ஃபோர் எஃப் டாட் ஜி டாட் ஹெச்சும், ஓகேங்களா, எஃப் டாட் ஜி டாட் ஹெச்சும் ஈக்குவலாக இருக்கு. ஸோ ஃபஸ்ட் கொஸ்டின் வெரிஃபை பண்ணியாச்சு. ஓகேங்களா, ஸோ இதில் செகண்ட் கொஸ்டின் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செகண்ட் கொஸ்டின் ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான், எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் எக்ஸ் ஸ்கொயர். ஓகேங்களா, எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் எக்ஸ் ஸ்கொயர், ஜி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டூ எக்ஸ். ஓகேங்களா, ஹெச் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் எக்ஸ் பிளஸ் ஃபோர். ஓகே, ஸோ ஃபஸ்ட் நம்ம என்ன ப்ரூவ் பண்ணோம், எஃப் டாட் ஜி அப்படின்னு ப்ரூவ் பண்ணோம். ஸோ எல்ஹெச்எஸ் எடுத்துக்கிறேன், எல்ஹெச்எஸ் எஃப் டாட் ஜி டாட் ஹெச். ஓகேங்களா, ஸோ இதை ப்ரூவ் பண்ணோம் அப்படின்னு பண்ணால் நம்ம எங்கே என்ன வரணும், ஃபஸ்ட்டு எஃப் டாட் ஆஃப் ஜி ப்ரூவ் பண்ணோம். ஓகே, எக்ஸ்னாலும் எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ். ஓகேங்களா, ஸோ எஃப் ஆஃப் ஜி வேல்யூ என்னது, 2x, f of x என்னது எக்ஸ் ஸ்கொயர், அப்போ 2x ஹோல் ஸ்கொயர், அப்போ 2 ஸ்கொயர் பண்ணால் 4x ஸ்கொயர். ஓகேங்களா, நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம், f of g dot h. ஓகேங்களா, ஸோ f dot g dot h of x ரைட் பண்ணலாமா. ஓகேங்களா, ஸோ h of x க்கு என்ன ரைட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, f dot g h of x க்கு என்னது, x plus 4. ஓகேங்களா, g dot f dot g க்கு வந்து நம்ம என்ன ரைட் பண்ணிக்கோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 4x ஸ்கொயர். அப்போ நம்ம 4x ஸ்கொயர் என்ன பண்ணோம், x plus 4 ஹோல் ஸ்கொயர் ரைட் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா, அப்போ என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 4 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஃபோர் டூ சார் எயிட் எக்ஸ் பிளஸ் ஃபோர் டூ ஃபோர் ஸ்கொயர் பண்ணால் 16. ஓகேங்களா,
So x square plus 4 8's on 32x plus 4 16's on 64. This is a f dot g dot h. Okay, so next idile enna pannu appdin pathina f dot g dot h. Okay, so in the x in epdi write pannalam appdin pathina f of g of h of x in write pannalam. Okay, so in the write pannalam parunga f of g of h odi value enadhu x plus 4. Next f of g of x in odi 2 into x plus 4. Okay, so in the layer write pannalam appdina 2x plus 4 write pannalam. Next f of x in odi x square appa 2x plus 4 whole square appa 2x pona na varum 4x square plus 2 4s are 8 2s are 6 8 2 are 16x plus 16. Okay, so this is equal to LHS not equal LHS not equal RHS. Okay, friends, so the question: f of x x minus 4, g of x equal x square, h of x equal 3x minus 5. So first, LHS, so LHS in our f dot g dot h irukku. So f dot g first na eduthittna enna varum x eduthittna enna varum pathina f of g of x. Okayla f g of x enna irukku x square. Okayla f of x enna irukku x minus 4 appo enna varum x square minus 4. Okayla so next enna irukku appdin paarenga f dot g dot h irukku. So indathla x irundha eppadi irukum f dot of g h of x irukuma. So f dot g hx value enadhu 3x plus 5 sorry minus 5. Okayla so indathla enna write panna indathla write pannunga appa 3x minus 5 whole square x square. Okayla minus 4 yen direct apply pannuna idu varaikum indha sum two sums potrukom. Okayla so indathla enna multiply panna 3x square 3x whole square panna varum 9x square minus 2 5s are 10, 10 5s are 10 3s are 30x, 5 square panna varum 25 minus 4. Okayla so idu enna varum 9x square minus 30x plus 21. Idha nammudaiya f dot g dot h udaiya value. Okayla next namma enna find out pannom f dot g dot rhs h of x now prove pannom. So idhu enna varum f dot of f of g of h of x. Okayla so f of g of x odi value enadhu 3x minus 5. Okayla next f of g of x odi value enadhu x square appa 3x minus 5 whole square. Okayla next enna pannom x minus. Okayla so f of x x appa 3x minus 5 whole square minus 4. Okayla so in the steps eppadi vanchina appadi nam therinjitave indha sum la romba easy a irukum. Okayla next 3x pona na varum 9x square minus 5 2 are 10 3 3 are 30 x plus 25 minus 4. Therefore 3x 9x square minus 30x plus 21. Okayla therefore LHS equal RHS. Okayla nammalku equal irukku. Okay friends first namma indha sums la enna paakkanum idu apply panna therinjave nammalku paadhi sum mudinja mari. Okayla next vandu careless mistake minus plus mattum avama irundha nammude sum success ah mudikkadhukku chance irukku. Okay friends suppose ungala doubt na rewind panni paarenga nalla understand panni paarenga oru time puriyala appdin sonnal marubadiyum inno time workout panni paarenga workout panni paak mudiyala appdin sonna marubadiyum oru time explain pannadhu video paarenga marubadiyum workout panninga kandippa neenga max la purinjittu sum poda mudiyum. Okay friends thank you. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை திறந்த பக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ.